கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. தேசுடைய தேவனின் திவ்ய மகிஷியான திருமகளின் தூய்மைப்படுத்தும் திருநாமங்களை தியானித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 56வது திருநாமத்தை அர்த்தத்துடன் தியானிப்போம். பிரபா அப்படிங்கிற திருநாமம் இது. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பல்வேறு கல்யாண குணங்கள் உண்டு அப்படின்னு பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாமாவளியிலே. அதுல முக்கியமா சில குணங்கள் நம் போன்ற ஜீவராசிகளை எப்படி காப்பாத்தும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அதே போல சில குணங்கள் எம்பெருமானுக்கு எப்படி பெருமை சேர்க்கிறது அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். இன்றைய திருநாமமும் எம்பெருமானுக்கு பிராட்டி எப்படி பெருமைகளை சேர்க்கிறாள் அப்படிங்கிறத பத்தினதான விஷயம். ஸ்ரீமத் ராமாயணத்துல பிரசித்தமான ஒரு வரலாறு. அசோகவனத்துல சீதை சிறை இருந்தாள். அப்போ ராவணன் சீதா பிராட்டிய பார்க்க வரான். அப்போ சீதா பிராட்டி ஒரு புல்ல தனக்கும் ராவணனுக்கும் நடுவுல போட்டுண்டு அவனை பார்த்து பல வார்த்தைகள் பேசினாள், பல உபதேசங்கள் பண்ணினான். அவள் சொன்ன வார்த்தைகள்லேயே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராவணனுக்கு அவள் புரிய வைக்க முயற்சி பண்றான். ராவணா, ராமனை விட்டு என்னை பிரிச்சு அழைச்சுண்டு இங்க வந்துட்டேன்னு நீ நினைச்சுட்டு இருக்க, என்ன உன் வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சுட்டு இருக்க, ஆனா உண்மையிலேயே ராமனை விட்டு நான் பிரியறதே இல்லை. எப்படி சூரியனை விட்டு அதனுடைய ஒளி பிரியவே பிரியாதோ அந்த மாதிரி ராமனை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னா சீதா பிராட்டி. அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படிங்கிறா. ராமன் பாஸ்கரன்னு சொல்லக்கூடிய சூரியன் மாதிரி நான் அந்த சூரியனின் ஒளியாகிற பிரபையானவள் அப்படின்னாள் சீதா பிராட்டி. அற்புதமான இதே வார்த்தைய ஸ்ரீ ராமபிரானும் ராமாயணத்துல பின்னாடி ஒரு இடத்துல சொல்றார். இப்படி சீதை ராவணனை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் ஹனுமான் சீதையை சந்திக்கிறார். அப்புறம் ஹனுமான் கண்டேன் சீதையை அப்படிங்கிற நற்செய்தியை கொண்டு போய் ராமனுக்கு சொன்னார். ராமன் ஒரு காலனாக லங்கைக்கு புறப்பட்டு போனார், சமுத்திரத்துக்கு அணை கட்டினார், லங்கைக்குள்ள நுழைஞ்சார், முற்றுகையிட்டார், அங்க இருக்கக்கூடிய ராவண சைன்யம் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணினார், கும்பகர்ணனை மாய்த்தார், இந்திரஜித்து போனான், மூலபலம் போச்சு, ராவணனும் விழுந்துட்டான். இப்ப இந்த யுத்தம் அனைத்தும் நடந்தது சீதா பிராட்டிய மீட்டு கொண்டு வரத்துக்காக. அதனால யுத்தம் முடிஞ்ச உடனே சீதா பிராட்டி அழைச்சிண்டு வரார் விபீஷணன். அந்த சமயத்துல சீதைய பார்த்து ராமன் கொடும் சொல்லை சொன்னார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ராமபிரான் சீதைய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவார், ஆனந்த பாஷ்பம் விடுவார்னு நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். ஏன்னா அவளை பிரிஞ்சு இத்தனை நாள் அவ்வளவு தவிச்சதை எல்லாரும் பார்த்திருக்கா. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாள் கழிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி முடிச்சாவுட்டு சீதைய பார்த்த உடனே ஆனந்தப்பட வேண்டி இருக்க ராமன் முகம் அப்படியே மாறி போச்சான். ஒரு விதமான கோபம், சகிப்புத்தன்மை இல்லாத தனம் எல்லாம் அவருடைய முகத்துல தெரியறது. சீதை கிட்டக்க வந்த உடனே ரொம்ப அருவறுப்போட சொன்னாராம் ராமபிரான், உன்னை மீட்டு கொண்டு வரணும், உன்னை அடையணுங்கிறதுக்காக நான் யுத்தம் பண்ணேன்னு நினைச்சிக்க வேண்டாம் சீதே. இந்த யுத்தத்தை நான் நடத்தினதுக்கு என்ன காரணம், ஒரு அரக்கன் என்னுடைய மனைவியை என்கிட்டேந்து பறிச்சுண்டு போயிட்டான், என் சொத்து என்கிட்டேந்து போயிடுத்து, க்ஷத்திரிய தர்மத்தின்படி அந்த சொத்தை நான் மீட்கணும், அதுக்காக மீட்டேன், உன் மேல இருந்த ஆசையினால மீட்டேன்னு நினைச்சிக்காத, இப்ப என் கடமை முடிஞ்சு போச்சு, இனி நீ சுதந்திரமா எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னா ராமபிரான். எல்லாருக்கும் பகீர்னுத்து அதிர்ச்சி தாங்கல. மேல ஒரு வார்த்தை சொன்னார் ராமபிரான், உன்னை பார்த்தாலே என்னால சகிக்க முடியல, எப்படி
சூரியனை பார்த்தா ஒரு கண்வலிக்காரனுக்கு சகிக்காதோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னார். இவர் சொல்ற உபமானமே சரியில்லை. சூரியனை பார்த்தா கண்வலிக்காரனுக்கு வலிக்கிறதுன்னா தப்பு யார் பேர்ல? சூரியன் பேர்லையா கண்வலிக்காரன் பேர்லையா? கண்வலிக்காரன் பேர்லனா தப்பு. இவர் தன்னைத்தானே கண்வலிக்காரன் போல சொல்லிக்கிறார். இந்த இடத்துல எல்லாருமே சீதா கட்சி தான். ஆனா ராமபிரான் இப்படி கடுமையான சொல்ல சொன்னார் சீதையை பார்த்து. உடனே சீதை லக்ஷ்மணனை பார்த்து மூட்டு அக்னிய அப்படின்னா அப்படியே அக்னி பிரவேசம் பண்ணிவிட்டா. அக்னி பிரவேசம் ஆன உடனே அக்னி பகவான் சீதா பிராட்டிய கொண்டு வந்து ஒப்படைச்சார் ராமபிரான் கிட்டக்க. அப்படியே ஜுவலிக்கிறா சீதை. அந்த சமயத்துல ராமபிரான் சொன்னார் சந்தோஷத்தோட முகத்துல மலர்ச்சியோட வார்த்தைகளை சொன்னாராம், சீதாதேவி எவ்வளவு தூய்மையானவள்னு எனக்கு தெரியாதா? ஆனா இப்போ நான் ஆத்மானம் மானுஷம் மன்னியே அப்படின்னு மனிதனாக என்னை நினைச்சுட்டு இருக்கேன். அதனால மனிதன் ஆற்ற வேண்டிய கடமையை உலகத்துக்கு ஒழுங்கா காண்பிச்சு கொடுக்கணும். மரியாதா புருஷோத்தமன் பெயர் ராமனுக்கு, அதன்படி நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன். ஒரு க்ஷத்திரியனுடைய கடமை, ராஜாவினுடைய கடமை உலகத்துக்கு நன்மையை காண்பிச்சு கொடுக்கிறது. இன்னொருத்தர் வீட்டுல என் மனைவி 10 மாசம் இருந்து வந்துட்டாள் அப்படின்னு பின்னாடி ஒருவன் கைய காண்பிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு அவள் தூய்மையானவள்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக, அவளுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த கடுஞ்சொல்லை சொன்னேன் அப்படின்னார். மேல ஒரு வார்த்தை சொல்றார், இத்தனை நாளா அவள் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்தா மாதிரி தோணியிருக்கலாம் உலகத்துக்கு, ஆனால் என்னைக்கும் எப்பவும் என் நிலையிலும் அவள் என்னை விட்டு பிரியறதில்லை. அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா. சீதை அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தைய ராமன் இப்ப சொல்றார். என்னை விட்டு சீதை பிரியறதில்லை, எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரியாதோ அதே மாதிரி அப்படின்னு சொன்னார். இப்பேற்பட்ட சீதையும் ராமனும் ஒரு சூரியனும் ஒளியும் போல இருக்கா. பெருமாளுக்கு பிராட்டி ஒளியை போன்று இருக்கிறார். இப்படி சூரியனுக்கு ஒளி போன்ற இருக்கக்கூடிய இந்த பிராட்டி எம்பெருமான விட்டு பிரிஞ்சா மாதிரி இப்படி ஒரு நாடகம் நடத்தினத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவா சூரியன்கிறது தன்னுடைய ஒளியால இருட்டை விரட்டும். இருட்டை விரட்டுறதுன்னா என்ன? தாபத்தை கஷ்டத்தை போக்குவது. இந்த ராமாயண கதையானதே எல்லா கஷ்டங்களையும் போக்குமாம். ராமாயணத்துல நாம் நன்னா பார்க்கலாம், ராமாயணம் ஏற்பட்டதே, ராமாவதாரம் ஏற்பட்டதே தேவர்களுடைய கஷ்டங்களை தீர்க்க. அதே ராமாவதாரத்துல வானரர்களுடைய கஷ்டத்தையும் தீர்த்து வச்சார் எம்பெருமான். அது மட்டும் இல்ல, பலவிதமான ஜனங்கள் நல்லபடியா வாழணும், ராம ராஜ்யம் திகழ்ந்து நடக்கணும் அப்படின்னு வந்து மனிதர்களுடைய கஷ்டங்களையும் போக்கினார். இது மட்டும் இல்ல, ரிஷிகள் எல்லாரும் தாபப்பட்டுருக்கா, எம்பெருமான சேவிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கா, அவர்களுடைய தாபத்தை நீக்கினார் ராமாயணத்துல. ராமாயண காலத்துல இத்தனை பேருடைய கஷ்டங்கள் நீங்கிது. இது மட்டும் இல்லாமல் ராமாயண கதையினால இன்னைக்கும் எல்லாருடைய கஷ்டங்களும் நீங்கிறது. ஆமாம், ராமாயண கதைக்கு கல்பக விருட்சம்னே பேரு. ராமாயணத்தை சொல்லும் பொழுது தியான ஸ்லோகம் சொல்றச்சே, வைதேகி சகிதம் சுரத்ரும தலே ஹைமே மகாமண்டபேன்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். சுரத்ருமம் அப்படின்னா கல்பக விருட்சம். கல்பக விருட்சம் போன்றதாம் ராமாயணம். ராமாயணத்தை படிச்சா எந்த ஒரு காரியமும் சித்திக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கும் இருக்கு. புராணங்கள்ல பலஸ்ருதி சொல்லியிருக்கு ஒரு ஒரு சர்க்கத்துக்கும் ராமாயணத்துல. கல்யாணம் ஆகணுமா சீதா கல்யாண சர்க்கத்தை வாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. குழந்தை வேணுமா பாயசோத்பத்தி சர்க்கத்தை வாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. நல்ல புத்திரன் பிறக்கணுமா ராமாவதார சர்க்கத்தை பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. கஷ்டங்கள் நீங்கணும், நல்ல குணங்கள் வரணும் பிரஜைகளுக்கு அப்படின்னா ராம குணங்களுக்கு உரிய அயோத்தியா காண்ட சர்க்கங்களை வாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பலவித பலஸ்ருதிகள் ராமாயணத்துக்கு சொல்லியிருக்கு. ராமாயணம் ஒரு கல்பக விருட்சமா இருந்து நம்மளுடைய தாபங்கள் எல்லாத்தையும் இன்னி வரைக்கும் போக்கின்றிருக்கு. இது இந்த இகலோக சுகங்களை எப்படி கொடுத்தது ராமாயணம்னு பார்த்தோம்.
இது மட்டும் இல்லாமல் வசந்த சரணாகதி சாஸ்திரம் ராமாயணம் அப்படின்னு சொல்றது வழக்கம். சரணாகதிங்கிற நெறியை எம்பெருமானை போய் அடையக்கூடிய சுலபமான உபாயத்தை நமக்கு காண்பிச்சு கொடுத்த ஆதி காவியம் ராமாயணம். இப்பேற்பட்ட இந்த ராமாயண கதையை நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சூரிய குலத்துல சூரியனாகிற எம்பெருமான் தன் பிரபையாகிற சீதா பிராட்டியோட வந்து உதிச்சார் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் தன்னுடைய மகாவீர வைபவத்துல சொல்றார். ஜயத்யாஸ்ருத சந்திராச துவாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரம வியோம பாஸ்கர. எம்பெருமான பரம வியோம பாஸ்கரன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். என்ன அர்த்தம்னா, பரம வியோமம்னா வைகுண்டம். வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பாஸ்கரன் சூரியனை போன்றவன் எம்பெருமான். அவனுடைய பிரபை சீதாதேவி. பிரபாவான் சீதையா தேவ்யா பரம வியோம பாஸ்கரா. எதற்காக அவதரிச்சான் இந்த உலகத்துலன்னு பார்த்தா, ஆஸ்ருத சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா அப்படிங்கிறார். ஆஸ்ருதர்களுடைய கஷ்டங்களை துவம்சம் பண்றதுக்காக, அந்த இருட்டை நசிக்கிறதுக்காக சூரியனாகிற எம்பெருமான் சூரிய குலத்திலே தோன்றினான் அப்படின்னு தெரியறது. இருட்ட விரட்டுறது ஒளிதான், இந்த பிரபைதான் எல்லா இருட்டையும் எல்லா தாபத்தையும் போக்கித்து. அதனாலதான் ராமாயணத்துக்கு ராமனின் கதை அப்படின்னு பெயர் இருந்தாலும், ராமாயணம் பேச வந்தது சிறை இருந்தவள் ஏற்றத்தை அப்படின்னுவார்கள் பெரியவர்கள். அப்பேற்பட்ட சீதாபிராட்டியினுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடியதுதான் ராமாயணம் முழுவதும். அந்த சீதா பிராட்டி தான் எம்பெருமானின் ஒளியாக தேசாக திகழ்கிறாள் அப்படின்னு தெரியறது. எம்பெருமானின் இந்த தேசு பிராட்டி கிட்டேந்து எப்படி வந்தது அப்படிங்கறத பேயாழ்வார் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். எண்ணின் கருமாமுகில் வண்ணன் கார்கடல் நீர் வண்ணன் திருமாமணி வண்ணன் தேசு அப்படிங்கிறார். எம்பெருமான் எண்ணில்லாத தேசை உடையவனாம். அதாவது அளவே இட முடியாத அளவுக்கு தேஜஸை உடையவன். எதனால அப்படின்னு பார்த்தா, திருமாமணி வண்ணன் தேசு அப்படிங்கிறார் ஆழ்வார். திருவோட கூடினத்தினால வந்ததாம் இந்த தேசு. இந்த மணிவண்ணனாக ஆகித்தானான் எம்பெருமான் திருமகளோட சேர்ந்ததுனால, அதான் திருமாமணி வண்ணன் தேசு. மணிவண்ணன் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஏன் பெயர் அப்படின்னா, மணிய போல நிறத்தை உடையவன், மணிய போல தேஜஸை உடையவன். அது மட்டும் இல்லாமல் மணிக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான தன்மை எம்பெருமான் கிட்டக்கையும் உண்டாம். என்ன தன்மை? மணி கைக்குள் அடக்கம். அதே போல மணி வண்ணனும் கைக்குள் அடக்கம். கைக்குள்ள வச்சுண்டுள்ளான். ஒரு மணிய எவ்வளவு வசந்ததா அது இருந்தாலும் நம்ம கைக்குள்ள அடக்கி வச்சுண்டுள்ளான். எம்பெருமானும் அப்படிதான் இருக்கானாம். நம்ம கைக்குள்ள அடங்கி நம்மளுடைய இச்சைகளெல்லாம் பூர்த்தி பண்ணி நல்ல வழிய நம்மளுக்கு கத்து கொடுத்து நம்மளுடைய பக்திக்கு அடங்கினவன் போல நம்ம கைக்குள்ள இருக்கான். அப்பேற்பட்ட எளியனாக ஆகிறான் எம்பெருமான். அதுக்கு என்ன காரணம்? திருமாமணி வண்ணன் தேசு. திருவோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான், அவள் கொடுத்தது இந்த தேஜஸ்ஸு அப்படிங்கறதுனாலதான் அத்தகைய பெருமை இருந்தாலும் அவ்வளவு சௌலபியத்தோட திகழ்கிறான் எம்பெருமான் அப்படின்னும் தெரிகிறது. இப்பேற்பட்ட எம்பெருமானின் தேஜஸ்ஸாக பிரபையாக லக்ஷ்மி தேவி இருக்கிறதுனால அவளுக்கு பிரபா அப்படிங்கிற திருநாமம் வந்தது. பிரபா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்துள்ள நிருக்தி ஸ்லோகம். பிரபா ரவேஹே பிரகிருதாக்கே ஸ்திதஸ்ய யதா ததா பிரகிருதகே ஸ்திதஸ்யா பிரபா ரவேர்பாதி ரமேதி தத்துவம் சீதோக்தி தச்சேத்ய பிதா பிரபாஸ்யாக. பிரபா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் எம்பெருமானும் பிராட்டியும் நல்ல ஞானத்தை தேஜஸை நம்மளுக்கு கொடுத்து இருளை அஞ்ஞானத்தை போக்குவார்கள் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பிரபாயை நமஹா.